Hello friends, welcome to Pandi Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓரி மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கறத பார்க்கலாம். இந்த மீன் கூட கத்திரிக்காய் போட்டு அசத்தல காரசாரமா வச்சா எப்படி இருக்கும்? வாங்க இந்த மீனை எப்படி குழம்பு வைக்கலாங்கறத பார்க்கலாம். செய்முறையை பார்க்கலாம். கருப்பு மண் சட்டி வச்சிருக்கேன். சட்டி காஞ்சதும் அதில் 7 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இப்போ இது பொரியட்டும். பொரிஞ்சதும் 10 பூண்டு பல்ல நல்லா மசிய தட்டி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விடலாம். இப்போ அடுத்தது 2 கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை படபடன்னு வெடித்ததும் சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம், அதையும் நல்லா மசிய தட்டிட்டு இப்படி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு கருவேப்பிலை போட்டுட்டு இப்படி சின்ன வெங்காயம் வதக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக வரும். அதனால் இதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது வதங்கினதும் 2 பெரிய பழமான தக்காளி, அது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ அடுத்தது நான் 6 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இப்போ அதை நல்லா குண்டு குண்டாக கீரியும் போட்டிருக்கேன், 2 கட் பண்ணியும் போட்டிருக்கேன். இது கூடவே அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் தாளரமாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்தளவு ஊற்றியிருக்கேன். இப்போ இது சீக்கிரம் வதங்குறதுக்கு லிட்டு போட்டிருக்கேன். இப்போ வதங்கின பின்னாடி எடுத்தாச்சு. அடுத்ததான் குழம்புக்கு தேவையான கல் உப்பு இதில் போட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா கரைஞ்சிரும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அடுத்ததாக மல்லித்தூள் 2 ஸ்பூன். இப்போ ஸ்பூன் சைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சின்ன ஸ்பூனில் தான் இந்த அளவுகள் எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சமைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு தூள் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ அடுத்தது தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக குழம்பு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து மசாலாவோட பச்சை வாசம் போய் இந்த அளவுக்கு வந்ததும் நாம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் 1 லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைசலில் எடுத்திருந்தேன். அதை இதில் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டு லிட்டை போட்டு மூடி விடலாம். பாருங்க, இதுதான் இந்த ஓரை மீன். இது மேலே இருக்கிற தோலை பிரித்து எடுத்துருவாங்க. இப்போ இது உப்பு மஞ்சள் போட்டு மீன் ரெடியாக கழுவி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நான் குழம்பு ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா கெட்டியாகியிருக்கு. இந்த சமயத்தில் ஃப்ளேமை நாம் சிம்மில் வச்சுட்டு நாம் வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். இந்த மீனுன்னு இல்லை, எந்த மீனுமே நம்ம குழம்புல போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடணும், இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். இப்போ மீனெல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இதை ஒரு முறை அலங்காமல் கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நாம் தீயை சிம்மிலே தான் வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் அது சுண்டியும் வந்துருச்சு. கலரும் நல்லா டார்க்காக மாறி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது சரியான பக்குவமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி தழை இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி போட்டு இறக்கணும்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இது இன்னுமுமே ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே இருக்கணும். ஏன்னா குழம்பு இன்னும் நல்லா கலராக மாறி வரணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஓரை மீன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மீன் ரொம்ப மொத்தமாக இருக்கும், நமக்கு சாப்பிடவும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அசத்தலான மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஓரை மீன் வாங்கி இப்படி சமைச்சு பாருங்கள். அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாண்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவைக்க சுவைக்க ஆனந்தம். மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.